நமக்கு ரெட் chilli பேஸ்ட் வேணும். அதுக்கு என்ன பண்றோம் அப்படினா ஒரு 7 காஞ்ச மிளகாய், 4 காஷ்மீரி chilli கலருக்காக வந்து எடுத்துக்கேன். இது வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் சுடு தண்ணில போட்டு ஊற வச்சுக்கணும். ஊற வச்சி இத நம்ம மிக்ஸில போட்டு பேஸ்டா இப்ப அரைச்சுக்க போறோம். இப்ப இந்த மிளகாய் அரைச்சி பேஸ்ட் எடுத்தாச்சு. இப்ப அடுப்புல பாத்திரத்தை வெச்சிட்டு சூடு பண்ணிட்டு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். அதே 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுப்போம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த மசாலா ஐட்டம் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். இது போட்டுப்போம். அடுத்து ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணிருக்கோம். அத போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து நம்ம ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்குங்க. அடுத்து நம்ம இந்த மிளகாய் பேஸ்டை சேர்த்துப்போம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ 3 தக்காளி இப்படி கட் பண்ணி வச்சிருக்கோம். இதையும் சேர்த்து வதக்கிப்போம். அடுத்து நம்ம ஒரு 4 டீஸ்பூன் தயிர் எடுத்து வச்சிருக்கேன். இதையும் சேர்த்து வதக்கிப்போம். அடுத்து ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சிருக்கோம். இதை சேர்த்துப்போம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம். முக்கால் கிலோ மட்டன் எடுத்து ப்ரெஷர் குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் விட்டு வச்சுருக்கேன். இது வந்து சீரக சம்பா அரிசி. இது அரை மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சு தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம்.
இப்போ மட்டனை சேர்த்துப்போம். இப்போ இந்த மசாலா கொஞ்ச நேரம் இதில் மட்டனில் இறங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருவோம். பாருங்க இப்போ எண்ணெய் எல்லாம் இவ்வளோ மேலே வந்து இருக்கு. பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு லெமனு ஜூஸை ஊற்றிக்குவோம். இந்த கப்பில் தான் வந்துட்டு நான் 3 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதில் 1 to 2 மடங்காக தண்ணி ஊற்றிப்போம். இந்த மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லைங்களா, ஃபஸ்ட்டு அதை அளந்து ஊற்றிப்போம். பத்தில் அப்படின்னா நம்ம நார்மல் வாட்டர் சேர்த்துப்போம். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. இந்த வடித்து வச்ச அரிசியை நம்ம சேர்த்துருவோம். இப்போ நம்ம அரிசி சேர்த்தாச்சு. மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விடுவோம். பாருங்கள் அரிசியெல்லாம் வந்து ஓரளவுக்கு மேலே வந்திருக்கு. பாருங்கள் 1/4 பதம் வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம அந்த மூடி வச்சோம் இல்லைங்களா, அப்போ வந்துட்டு ஒரு அப்பப்போ திறந்து பார்த்து கிண்டி விட்டுக்கோங்க, இல்லைனா வந்து அடி பிடிச்சிரும். இனிமே இப்போ வந்து நம்ம அரிசி வந்துட்டு தம் போட ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு தோசை சட்டி வச்சுட்டு நம்ம இப்போ தம் போட போகிறோம். இந்த மூடி வச்சு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கணும். எந்த பக்கமும் காற்று போகாத மாதிரி. பாருங்க நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இது மேலே ஒரு வெயிட் வச்சுருவோம். இப்போ இந்த தோசை சட்டியில் நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டுப்போம். இது ஏன் அப்படின்னா நமக்கு கீழே வந்து அடி பிடிக்காமல் இருக்கும், அதுக்காக தான். இப்போ இந்த தம்மில் ஒரு 20 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். நம்ம பிரியாணி ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போது இதில் 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்குவோம். பாருங்கள் அடிலாம் எதுவும் பிடிக்கல, நல்லா வெந்துருச்சு. நம்ம தம் முடித்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணுங்கள். பார்த்தீங்களா அரிசி எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்ட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்